நடந்த ஓர் உண்மை சம்பவத்தை தழுவி உருவாக்கப்பட்ட கதை. ஒரு மனிதன் எப்படி சிறு பிள்ளைகளை ஏமாற்றுகிறான் என்பதை விளக்குகிறது இந்த குறு நாடகம். குட் மார்னிங் பாப்பா. மதிலுக்கு மாமாவுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்ல மாட்டியா? வெரி குட். உன் பேர் என்ன பாப்பா? உங்க அம்மா பேர் என்ன? மாமாவுக்கு சொல்ல மாட்டீங்களா? நீங்க யாரு? உங்கள்ட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்? நீங்க யாருன்னே தெரியாது. முன்ன பின்ன தெரியாது. உங்கள்ட்ட எங்க அம்மா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ, அப்படி பேசாத தாயி. நான் என்ன முன்ன பின்ன தெரியாதவனா? உங்க மாமா பாப்பா. உங்க வேணும்னா உங்க அம்மா ஃபோன் நம்பர் கொடு, நான் வேணா பேசி ப்ரூவ் பண்ணவா? ஃபோன் நம்பர்லாம் தரமாட்டேன். எங்க அம்மா யார்கிட்ட தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தரமாட்டேன். என்ன கண்ணு, இப்படி மாமாவை மூஞ்சி வச்ச மாதிரி இன்சல்ட்லாம் பண்ற? பாத்தியா, மாமா உனக்காக சாக்லேட்லாம் வாங்கிட்டு இருக்கேன். சாப்பிடுமா சொல்லாம்? சாக்லேட்லாம் வேண்டாம். அட, சாப்பிடுமா சொத்தாதங்க? அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுமா. சாத்தானுடைய கிரியெல்லாம் எனக்கு வேண்டாம். சாத்தானுடைய புள்ளை எப்ப கச்சனா புளி முட்டையை பொத்து வச்சிருக்காங்க. ரொம்ப விவரமா இருக்குது. எப்படிதான் யாரை ஏமாத்துறது? நமக்குன்னு ஒருத்த மாட்டாமலா போவா? தம்பி, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. நீங்க நம்ம ஜெயராஜ் பையன் தானே? இல்ல, எங்க அப்பா பேர் ராஜன். ஓ, ராஜன் பையனா? பாரா, அப்படியே ராஜா மாதிரியே இருக்கிறாயா? உங்க அப்பா அப்படியே உரிச்சு வச்சுக்கோமா. நீ வீட்டில் யாரா இருக்கீங்க? உங்க வீட்டில் நானு, எங்க பாட்டி, எங்க அம்மா, எங்க அப்பா வந்து பெங்களூர்ல வேலை பார்க்குறாங்க. அப்படியா? சரி, உங்க பேர் என்ன சொல்லலாம்? என் பேர் அபினேஷ். அபினேஷா? ஓ, சூப்பர் பேர். அபிஷேகா, நல்ல பேர். உங்க அப்பா ராஜா வச்சிருக்கான். சரி, இப்ப ராஜா எப்படி அடிக்கடி வீட்டுக்கு வருவாரா, இல்ல மாசத்துக்கு ஒருத்தர் வர்றா பிள்ளையா? இல்ல, மாசத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் வந்துட்டு போயிடும். சரி, இப்பவும் உங்க அம்மா அப்பாவும் சண்டை போட்டுதான் இருக்கிறாங்களா அடிக்கடி? ஆமா, எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப சண்டையா இருக்கும். சண்டை சண்டை போடுறாங்களா? இன்னும் அவங்க மாறவே இல்லையா? அப்பல இருந்து அப்படிதான் இருக்காங்களா? ஆமாம். அவங்களுக்கு யார் தான் அவங்க சண்டை அடிச்சு போட்டுக்கிட்டே இருக்காங்க. யார் தான் அவங்க எது பண்ணுறான்னு தெரியல. ஏய், இந்த சின்ன வயசில் போய் இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணலாமா? இந்த மாமா வந்துட்டல, நீ கவலையோடு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டியது என்னோட கடமை. ஓகேயா? இதனால் நீ கவலையே படாதா? தம்பி, கொஞ்சம் இருப்பா, வந்துடுறேண்ணா. சொல்லு. ஆ, ஓ ஓ, ரூபா பாபா பாபா ரா பாபா பாபா சு சா ஊர். அதா தம்பி, இந்த அடியை கொஞ்சம் ஜோசியம் மந்திரவாதம்லாம் கற்றுருக்கானா? அதான் தம்பி, இந்த பூமிக்கிட்ட நான் பேசிட்டு வந்தேன். நம்ம இந்த பூமியில தான் பிறந்தோம். இந்த பூமியில தான் செத்ததுக்கப்புறம் எல்லாரையும் உள்ளே பூ புதைக்கிறாங்க. அதனால் இந்த பூமிக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரியும்ல. அதனால் பூமிக்கிட்ட நான் பேசிட்டு வந்தேன் தம்பி. ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது தம்பி. எனக்கு மனசு வேதனையாக இருக்குது தம்பி. நீ பாவம் பா. நீ அபிஷேக்கு இல்லை தம்பி. எவன் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்னென்னு என்னால் போக முடியலை. ஆனால் உன்னை பார்த்தா சொல்லாமல் இருக்க முடியல. உன் மேலே அவ்வளோ பாசம் அபிஷேக் எனக்கு. எனக்கு வேதனையாக இருக்குது. அதை சொல்லலாமா வேணாமா எனக்கு தெரியல அபிஷேக்கு. ஆனால் பயப்பட மாட்டிய? பயக்கட மாட்டேன் அங்கிள். சொல்லுங்க அங்கிள். என்ன என்ன இருந்தாலும் சொல்லுங்கள் அங்கிள். அபிஷேக், அந்த பூமி சொன்னிச்சு உங்களை சுற்றி, உங்கள் வீட்டை சுற்றி 51 ஆவிய குடி இருக்கு சார். அபிஷேக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் 51 அசுத்தாவி சுற்றி இருக்கா? ஆமாம், அந்த 51 அசுத்தாவிகளும் இன்னும் ஒரு வாரத்தில் உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் சாகடிக்க போகுது அபிஷேக்கு. எங்கள் அம்மாவும் அப்பாவும் சாகப்படுறாங்களா? ஏய் அபிஷேக், அல்லாதா அபிஷேக். அதான் நான் வந்துட்டேல்ல, உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் நான் காப்பாற்றுறேன். ஓகேயா? சரி அங்கிள். இதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அங்கிள்? அம்மாவையும் அப்பாவையும் காப்பாற்ற வழி இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. மண்ணை பொண்ணால் தான் வெல்லணும். உங்கள் வீட்டில் நிறைய நகை இருக்கா? ஆ, ஆமாம் அங்கிள். எங்கள் அம்மா பீரோவில் வச்சுருக்காங்க. பணம் இருக்கா? இருக்கு அங்கிள். நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், அதை நான் சொல்கிற மாதிரி செய்கிறியா? சரி அங்கிள். நேராக வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போனவுடனே நகையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு நான் சொல்கிற மந்திரத்தை கண்ணை மூடி சொல்லு. அந்த அசுத்தாவெல்லாம் ஓடி போயிடும். மந்திரத்தை சொல்கிறியா, கற்றுக்கிறியா? லடுக்கா
லடுக்கா துடுக்கா துடுக்கா படுக்கா படுக்கா கடுக்கா கடுக்கா ஆவி ஆவி பாவி பாவி மேவி மேவி தூவி தூவி தூங்கா தூங்கா தங்கா தங்கா கங்கா கங்கா மாங்கா மாங்கா சொல்றியா மறக்காம போய் இன்னைக்கே செஞ்சிரு இன்னொன்று இந்த விஷயம் நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நீ வெளியில் லீக் அவுட் ஆக லீக் அவுட் பண்ண மந்திரம் பலிக்காது உங்கள் அம்மா அம்மா உங்கள் அம்மா அப்பாவை காப்பாற்ற முடியாது சரியா சீக்கிரம் போய் உனக்காக வெயிட் பண்ணுறேன் போயிட்டு வா ஐயோ என்னமோ ஆச்சே அபிஷேக் ஏன் இப்படி வர்ற என்ன ஆச்சு உனக்கு பிள்ளைய காட்டுக்குள்ள டியூஷனுக்கு அனுப்ப வேணாம்னு சொல்றேன் கேக்குறாளா இவ இந்த கிழவி பேச்சு எங்க அம்பலமேற போகுது மரியாதையே கொடுக்கறது இல்ல வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா எப்ப பார்த்தாலும் தொண தொண பேசிக்கிட்டே இருக்கீங்க அபிஷேக் வாப்பா என்னாச்சுப்பா அபிஷேக் என்ன பண்ற கா துடுக்கா படுக்கா ஐயோ மறந்து போச்சு ஐயோ லடுக்கா துடுக்கா படுக்கா ஐயோ அபிஷேக் காபி குடிச்சிட்டு போவா இந்த அரேமா என்ன வேன் அதிகாலில் வர்றேன்னு சொன்னால் இன்னும் காணா நமக்கு தான் அல்வா கொடுத்துட்டானா அவனுக்கு கொடுக்கலாம் பார்த்தா நமக்கு கொடுத்துட்டானா என்ன பண்ணுறது இவன் இன்னும் காணமே அவனை ம் அது வரைக்கும் தம்ம போடுவான் வந்துட்டான் வந்துட்டான் தம்பி அபிஷேக்கு என்ன ஆச்சு போன காரியம் இல்லைங்க நீங்கள் சொல்லி கொடுத்த மம்பரம் சுத்தமாகவே மறந்து போச்சு மறந்து போச்சா ஐயோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா அந்த 51 ஆவிதான் தம்பி உனக்கு நான் சொன்ன மந்திரத்தை மறக்கடுத்துருச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஏதாச்சும் வழி இருக்கா அங்கிள் இருக்கும் மண்ணை பொன்னால் தான் வெல்லணும் அதுக்கும் ஒரு வழி இருக்குது இந்த தடவை நீ போய் நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடு மாமா மந்திரத்தை சொல்கிறேன் சரியா சரியா நீ சீக்கிரமாக போய் இன்னைக்கு நகையை எடுத்துந்துரு எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டீங்கன்னா மந்திரத்தை நான் சொல்கிறேன் ஓகேயா ஓகே அங்கிள் இந்த தடவை உங்கள் கவலையே படாத அபிஷேக்கு உங்கள் அப்பாவையும் அம்மாவை காப்பாற்று இந்த மாமாவோட கடமை போயிட்டு வா போயிட்டு வா அபிஷேக் 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 எங்கடா போகிற எங்கே இந்த ரூமுக்குள்ளே போகிற ஒன்றும் இல்லை பாட்டி உங்களை பிடிச்சிக்கிட்டு நான் இங்கே நினைக்கிறேன் நீங்கள் இங்கே என்னை இழுக்கணும் என்னடா என்னை டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் மாதிரி என்னை இங்கே நிற்க வச்சிட்டேன் இன்னைக்காவது வருவானா என்னென்ன காணா என்னடா பண்ணுறது வர்றான்டா நமக்கு நீங்கள் பம்பர் லாட்ரி தான் இன்னைக்கு தம்பி அபிஷேக்கு என்ன ஆச்சு போன காரியம் வெரி குட் நான் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன் இப்போ வந்து நான் இங்கே உட்காந்து மந்திரத்தை சொல்கிறேன் நீ இங்கேருந்து 51 போய் பின்னாண்டு கண்ணை இறுக்கமாக மூடி உன் குலதெய்வத்தை வேண்டு நான் இங்கே மந்திரத்தை சொல்கிறேன் சரியா சரியா
சரி அபிஷேக், நீ இங்கேருந்து போய் உன் வேலையை ஆரம்பி, நான் மந்திரத்தை சொல்கிறேன், போ 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 போ. லடுக்கா தடுக்கா துடுக்கா மடுக்கா, ஆவி மேவி பாவி தூவி, தூங்கா தங்கா தூங்கா மங்கா, ஆகா என்ன அவங்க என்ன தம்பி உனக்கு நாம போயிட்டு வர டாட்டா என்ன மந்திரத்தையே சொல்ல காணோம். ஐயோ அங்கிள் அங்கிள், ஐயோ என் பணம்லாம் போச்சு, ஐயோ என் பணம்லாம் போச்சு, ஐயோ ஐயோ எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்ச திட்டுவாங்களே, ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன். வாங்க பாஸ்டர். இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சமாதானமாக இருக்கிறீங்களா? ரொம்ப சமாதானமாக இருக்கோம் பாஸ்டர். உண்மையிலுமே சமாதானமாக இருக்கிறீங்களா? ஆமாம் பாஸ்டர். உங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்கள் சொல்லணும். இல்லை பாஸ்டர், சும்மா நடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இந்த பற்றி கிள்றா கிள்றா. நம்ம பெரியவங்க சமாதானமாக இல்லைனா அது நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை நம்ம பாதிக்கும். நம்ம பெரியவங்க சமாதானமாக இருக்கிறதுக்கு வழி நம்ம ஆண்டவர் தான் நமக்கு சொல்லி தந்துருக்கிறாரு. வேதத்தில் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை வைத்திருக்கிறேன்னு ஏசப்பா சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஆண்டவரை முழுமையாக நம்பும் பொழுது ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். சரிங்க பாஸ்டர். என்னாச்சு அபிஷேக், ஏன் அழுகிற? ஏ என்னாச்சு? அப்பவே சொன்னேன், கேட்டாலாவ காத்து கருப்பு அடிச்சிருச்சு போல இருக்கு. தம்பி உனக்கு என்ன பாச்சு? அது அது இது மாதிரி நான் இது மாதிரி நான் ஸ்கூலுக்கு டியூஷனுக்கு போயிட்டு டயத்தில் ஒரு மந்திரவாதி வந்தாரா, அவர் வந்து உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனையாக இருந்துச்சுன்னு சொன்னேன்னா, அப்போ வந்து அவங்க நகையெல்லாம் அவங்க வீட்டில் உள்ள நகையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் காப்பாற்றிடலாம் அப்படின்னாங்களா, சரின்னு போய் கொடுத்தோம். அவங்க 51 நடந்துட்டு கடவுளை வேண்டிக்க சொன்னாங்க. சொல்லி பார்த்தா கடைசியில் அவர் தூக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க. நாங்கள் பார்த்தீங்க தம்பி, உங்கள் வீட்டு காரியத்தை நீங்கள் சொல்லக்கூடாத ஆட்கள்கிட்டலாம் சொல்கிறதுனால இன்றைக்கி இப்போ இவ்வளோ பெரிய இழப்பை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. இதே போல் இங்கே இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை சொல்லக்கூடாதவங்கள்ட்ட சொல்லி குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து அவங்க நிம்மதியை இழந்து இருக்கிறாங்க. ஏன்னா நீ ஏசப்பாட்ட சொல்லுங்கள், ஏசப்பா உங்களுக்கு நீங்கள் இழந்ததையும் தருவாங்க, உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தையும் தருவாங்க. சரிங்களா? நீ ஏசப்பாவை நம்பணும், ஏசப்பாவை விசுவாசிக்கணும். அவர் ஒருவரால் மாத்திரம்தான் உங்களுக்கு சமாதானத்தை தர முடியும். சரி, நம்ம வந்து போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம், நகை காணா போனதுக்கு அவங்க வந்து நம்ம இது பண்ணுவாங்க. சரி, நம்ம எப்படியாவது எங்கள் பணத்தையும் நகையும் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏசப்பாட்ட ஜோம் பண்ணுவோம். சரிங்க பாஸ்டர், சரிங்க. ஜோம் பண்ணுவோமா? ஆ, ஜோம் பண்ணுவோம் பாஸ்டர். அன்பின் பிதாவே, நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த குடும்பத்தில் தம்முடைய பிள்ளைகள் இழந்திருக்கிறதான சமாதானத்தையும் அவர் இழந்து போயிருக்கிறதான நகைகளை மீட்டு தரும்படியாக உம்முடைய சமூகத்தில் செபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஏய் ப்ரோ 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 ப்ரோ.
நீ உண்மையிலே மந்திரவாதியானா இல்ல போலி நகைக்காக நடிச்சியா? எனக்கு சோம்பேறியா வேலையே பார்க்க பிடிக்காதியா எனக்கு வந்து, அதனால மந்திரவாதி வேஷம் போட்டேன். அதையும் கண்டுபிடிச்சிட்டியா? நடரா ஸ்டேஷனுக்கு. ஹலோ மிஸ்ஸஸ் விக்டோரியா மேடமா? ஆமாங்கப்பா, நீங்க யாரு? நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். உங்கள்ட்ட நகையெல்லாம் கிடைச்சிருச்சு. நீங்க இன்னைக்கே வந்து ஸ்டேஷன்ல வாங்கிட்டு போய். அப்பா வந்து வாங்கிக்கவா? ஆ வந்து இன்னைக்கு வந்து ஸ்டேஷன்ல வாங்கிக்க. சரிங்கப்பா, இந்த வரேப்பா வரேப்பா. என்னென்ன இருக்கு? பாவி பூவின்னு ஒரு நடையா டேஸ்ட் உனக்கெல்லாம்